அப்ப இந்த காத்தடையே வேண்டாம் அப்படின்னு சொல்றியா? ஹாய், சகலகல டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. பஸ் இன்னைக்கு வந்து சோலார் சிறந்ததா விண்மில் சிறந்ததா இதை பத்தி நான் வந்து ஒரு கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல போய் கமெண்ட்ஸ் வந்து பாத்துருங்க. ஃபுல்லா யார் யாரெல்லாம் என்ன கழிவு ஊத்திருக்காங்க, திட்டிருக்காங்கன்றது தெரியும். என்ன அதுக்கப்புறம் வீடியோ போய் பாருங்க, நான் சொன்னது உண்மையா பொய்யா நீங்களே உணர்வீங்க. பஸ் இதுவரைக்கும் நம்ம சகலகல டிவியில பார்த்தனா வந்து இந்த விண்மில் பத்தின டாபிக் நான் பெருசா பேசாம இருப்பேன். எங்கேயோ எப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம பேசியிருப்பேனே தவிர வந்து அதிகப்படியாக அதை வந்து பேசாததுக்கு காரணம் என்னென்னா இல்லை, என்ன அந்தளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, அதான் உண்மை. பட் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விண்மில்ன்ற கான்செப்ட் வந்து ஆல்மோஸ்ட் யாருக்கும் போய் சேராமல் இருக்குது. கரெக்டாக தானே பாசு? அதுக்கான காரணம் என்ன? இத்தனை வருஷமாக நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம், எங்கெங்கயோ நானும் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துருப்பேன், யாராவது ஒருத்தர் கூப்பிட மாட்டாங்களா விண்மில் பற்றின டாபிக் பேச மாட்டோமா? நல்ல விஷயமாச்சே, சோலார் பற்றியே போட்டுட்டு இருக்கமே. என்ன ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலை பற்றி பேசுகிறப்போ விண்மீல் முக்கியமானதாச்சே. வந்து நான் கன்வென்ஷன் எனர்ஜியில் முக்கியமான ஒரு விஷயம் தானே உங்களுக்கு விண்மீல். அப்போது பெரிய பெரிய ப்ராஜெக்டாவது கூப்பிடுவாங்களா, அட்லீஸ்ட் சின்னதாக வீட்டுக்கு போட்டதாக யாரும் கூப்பிடுவாங்களா அப்படின்னு இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கேன் பாஸு. யாருமே இது பற்றின விஷயங்கள் எங்கேயுமே டாப்பிக்கே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சென்னையை சேர்ந்த மடிப்பாக்கத்தில் ஒரு நண்பர் வந்து போட்டிருப்பார், அதுவுமே அவர் வந்து சைனீஸ் ப்ராடக்ட். ஸோ அதெல்லாம் இப்போ தான் சகலகலாட்டியை முதல் தடவை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா விண்மீல் சம்மந்தமாக யாராவது முதல் தடவை பார்க்க வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் சேனலில் போய் அனலைஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனேலாம் பண்ண சொல்லலை, கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லாஸ்ட்டை பார்த்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஒருவேளை இந்த டாபிக் உங்களுக்கு விண்மீல் பண்ணுறவங்களுக்கு, விண்மீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மனக்கசப்பாக இருக்கலாம், இல்லை இது மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக கூட இருக்கலாம். அதை முதலே சொல்லிடுறேன், அதுக்கு நீங்கள் தயாராகிடுங்க சரியா? ஏன் இந்த சோலார் ரீச் ஆன அளவுக்கு விண்மீல் ஏன் ரீச் ஆகலை? அது ஃபெயிலியரா? அப்போ ஃபெயிலியர்னால் வந்து அது மூலமாக ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்களே, அதெல்லாம் என்ன கதை? ஏன் வீட்டுக்கு ஏன் வரல, இண்டிவிஜுவலாக ஏன் கொடுக்க முடியல, ஒவ்வொரு வீட்டுக்கு இண்டிவிஜுவலாக ஏன் நம்ம போட்டுக்க முடியல, என்ன காரணம்? அப்படி பார்த்தா பஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 15-20% வந்து சோலார் மூலிமா ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல் வீட்டில் பண்ணுறாங்க, சின்ன சின்ன கூரை வீட்டில் கூட மேலே வந்து ஒரு ஒரே சோலார் பேனல் வச்சு அவங்களுக்கான லைட், ஒரு குட்டி ஃபேனு. விண்மீல் பற்றின விஷயங்கள் நம்ம வந்து ஒரு சின்ன வயசை படிக்கும்போதே போல் ஸ்கூல் பசங்க படிக்கும்போதே பண்ணுறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியதுனால ஒரு விண்மீல் ப்ராஜெக்ட் தான் பண்ணி கொண்டு வராங்க. அதனால அவங்களோட மனசில், பசங்களுடைய மனசில் வந்து ஒரு விண்மீல்னால் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ஓடும், காத்தாடி தானே இது, சின்ன பசங்க காத்தாடி பிடிக்கும் இல்லை, அதை பண்ணு ஓடுது சுற்றுது. அப்போ அது மூலயமா வந்து ஒரு சின்ன எல்இடி வந்து ஒரு டிசி மோட்டர் 6 வோல்ட் மோட்டரோ இல்லை வந்து ஒரு 2 வோல்ட் மோட்டரோ வச்சு ஒரு எல்இடி சுற்று விட்டால் சுற்றும், ஜென்ரேட் ஆகும். இதெல்லாம் காட்டுறப்போ உண்மையிலே வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் பசங்க பார்த்துட்டு இருந்தாங்க, கரெக்டாக. பட் ஆனால் இது இது ப்ராஜெக்டாக பண்ணி பண்ணுறப்போ பார்த்தா வந்து அது நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. சுற்றி வளைக்காமல் டைரெக்டாக மெசேஜுக்கே வந்துடுறேன். சோலார் ரீச் ஆன அளவுக்கு, சோலார் சக்ஸஸ் ஆன அளவுக்கு விண்மீல் வந்து சக்ஸஸ்ஸானு கேட்டால் சத்தியமாக கிடையாது. என்ன சொல்கிறேன், அப்போ சொல்கிறவங்களாம் வந்து இது 24/7 ஓடிக்கிட்டே இருக்கும் சார், உங்களுக்கு வந்து சோலாரோட இதில் தான் வந்து உங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தி, இது நிறைய உங்களுக்கு எடுக்க முடியும், ஆம்ஸும் ஜாஸ்தி வரும். ஆம்ஸ்லாம் ஜாஸ்தி தான் வருது, நீங்கள் என்ன எவ்வளோ உங்களுக்கு ஆல்டர்னேட் கொடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பவர் ப்ரொடியூஸ் பண்ண தான் பண்ணுவோம். அதான் இல்லைன்னு சொல்லலை, சுத்தனமே சார் சுத்தனம் தானே காற்று வரும், நீங்கள் அங்கே சுற்றி விடுவீங்க, அதான் விஷயமே. இல்லை தமிழ்நாட்டில் சவுத் சைடில் ஏதோ ஒரு ஒரு சில இடத்துல ஒரு சில ஊர்களில் மாவட்டங்களில் நல்லா காத்தடிக்குது, ஓகே அங்கெல்லாம் ஓகே. பட் பரவலாக பார்த்தா பாஸ் இது வேலைக்காகாது, அதனால தான் இது வந்து போட மாட்டாங்களா? ஏ பெரிய விஷயமா அது, விண்மில் பெரிய விஷயமா? ஒன்றும் கிடையாது. இவ்வளோ விஷயங்களை சோலாரில் எடுத்து பண்ணுற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஏன் விண்மில் பக்கம் தலையை காமிக்கலை? போட்டால் குடைச்சல் வரும், கேள்வி கேட்பாங்க, ஓடலை பேர் கெட்ட பேர் ஆகும், ஓடலைன்னா கேள்வி கேட்பீங்கள, அதான் விஷயம். இதில் பஸ் வெர்டிக்கல் டர்பைன் இருக்குது, ஹரிசானல் டர்பைன் இருக்குது. உங்களுக்கு வந்து ஹரிசானல் டர்பைன் தான் நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்து பிளேட் தான் பார்த்துருப்பீங்க, காற்றடி மாதிரி சுற்றிட்டு இருக்கும், ஓகே. இன்னொன்று வெர்டிக்கல் ஒன்று இருக்குது, அது அது சூப்பராகும், அது அது அதனால் வந்து பெரிய செலவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு, அது ஒரு ஒரு பாதுகாப்பானதுன்னு கூட நான் சொல்லுவேன் நான் என்ன. பட் ஆனால் இந்த ஹரிசானல் டர்பைன் இருக்குல்ல பஸ், காற்றடி சுற்றுது இல்லை, அது ரொம்ப டேஞ்சரஸானது. இன்கேஸ் வந்து நிறைய காத்தடிச்சிது, இல்லை சரியாக இன்சலேஷன் பண்ணலை, போல்டு லூஸாக இருக்குது, இல்லை ஓவர புயல்கையில் வந்துருச்சு சரியாக மெயின்டைன் பண்ணல சில வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா என்னாகும், சாஞ்சுது அப்படின்னாக்க அடுத்தவங்க வீட்டுக்கு உள்ள எத்தனை தலை போவோமோ உருளுமோ தெரியாது, பெரிய கேஸ் ஆகிடும். என்ன அது மட்டும் இல்லாமல் இது வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, சோலார் அப்படி கிடையாது. ஒன்ஸ் போட்டு விட்டால் அடுத்த ஒரு அவங்க சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு 15-20 வருஷம் சார் அப்படின்னு சொல்ல வாக்குறதுலாம் கொடுக்குறீங்களப்பா சோலாரில் நீங்கள், ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது.
அதனால தான் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் பார்த்தா அந்த காலத்துலேருந்தே பிஎஸ்என்எல், தூர்தர்ஷனு, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு அதெல்லாம் பார்த்தா சோலாரில் அந்த காலத்துலேருந்தே பார்த்துருப்பீங்க நீங்கள், ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கேனாச்சும் விண்மீல் பார்த்துருக்கீங்களா? மனசாச்சுட்டு சொல்லுங்கள், எங்கே பார்ப்பீங்க? ஏதாவது காலேஜில் எவனாவது ரிசர்ச் பண்ணுறவன், இந்த மாதிரி ஆர்வ கோளாறுல எவனாச்சும் இருக்கு போட்டவன், அப்புறம் கமர்ஷியலாக பண்ணுறவங்க, ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கமர்ஷியலாக லான்ச் பண்ணி பண்ணுறவங்க, கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு தான் செட் ஆகும். ஆனால் ஒரு சோலார் பேனலில் ஒரு சாதாரண பிஎன்சி இருக்க கூட வாங்கி போட்டுக்கலாம். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15-20,000 இருந்தால் போகிறோம். அவன் வீட்டுக்கார தேவையான ஒரு டீசல் லைட்டும் ஒரு சின்ன இந்த மாதிரி காமிச்ச மாதிரி சின்ன ஃபேனும் யூஸ் பண்ணிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கும். இவங்க சொல்லுவாங்க அது வந்து 2.5 meters per second வந்து காத்திருந்தாவே ஓடும், 1.5 இருந்தாவே ஓடும்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு அதுக்கான டெஸ்டிங் மீட்டர்லாம் இருக்குது பாஸ் என்ன அதில் வச்சு காட்டுவாங்க பண்ணுவாங்க. அவங்க காட்டுறப்போ கரெக்டாக தான் இருக்குது, எல்லாம் ஒத்துக்கிறேன், ஓடுது மூலமாக சுற்றுது அதெல்லாம் ஓகே. ஆனால் அது கண்டினியூஸாக சுற்றுதா, கண்டினியூஸாக காத்தடிக்குமான்னு கேட்டால் இல்லை. அப்போ சோலார் முட்டணும்னா அப்படியே கண்டினியூஸாக வெயில் அடிச்சுதா உனக்கு கேட்பீங்களா கமெண்ட்ஸில்? அதுவும் இல்லை, அதுதான் இல்லை கரெக்டாக. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வந்து ஒரு மினிமம் ஒரு மூடியான கிளைமேட் இருந்தால் கூட ஓரளவுக்கு ஆம்ஸை லோ ஆம்ஸாக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு இன்வெர்டர் வழிக்காக உங்களுக்கு பேக்கப் பண்ணி எம்பிபிடி வழிக்காக அதிகமான கரண்ட்டை உங்களுக்கு இழுத்து பேட்டரி சார்ஜ் பண்ணி கொடுக்கும், நீங்கள் ஆன்கிரிட் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இது அப்படி இல்லை பாஸ், இது சுற்றிட்டே இருக்கும், வேறு பக்கம் விண்ட் அடித்தா நான் அப்படி திருப்பி விட்டுரும், அது திருப்பினதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த 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 டார்க்லேருந்து திருப்பி எடுக்கணும்ல அது. அப்போ இந்த காத்தடையே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறியா? அவங்க சொல்லுவாங்க மினிமம் டார்க்லேயே ஓடணும், மினிமம் டார்க்கில் ஓடுற மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த விஷயம் வந்து காற்று கரெக்டாக அடிக்கலைன்னா மோஸ்ட்லி பார்த்தா நின்றுட்டு தான் இருக்கும். நீங்களும் வாட்ச் பண்ணிருப்பீங்க, இனிமேல்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள், எங்கேனாச்சும் போனீங்கனாக்க விண்மில் ஓடுதா அப்படி செக் பண்ணி பாருங்கள், ஓடினே இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பாருங்கள் மொல்லமாக வர்ற மாதிரி இருக்கும், திருப்பி ரிட்டர்ன் போய் பாருங்கள் ஓடாமல் நின்றுட்டு இருக்கும் கரெக்டாக. இதான் விஷயம். ஆனால் வந்து சோலார் அப்படி இல்லை, அது வாடிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து காலையில் ஒரு 7-8 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா சாயங்காலம் ஒரு 4:30 சேஃபர் சைடாக 4:30 வரைக்கும் வந்து கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணும். ஆனால் இது வந்து நைட்டெல்லாம் ஓடுங்க, ஓடுது ஓட்டும். ஸோ எப்படி எனக்கு இந்த சோலார் மேலே இவ்வளோ ஈடுபாடு இருக்கோ அதை விட 2 மடங்கு ஈடுபாடு வந்து எனக்கு வந்து ஆசை வந்து இந்த விண்மீன் மேலே உண்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 8 kilowatt வந்து ஆன்கிரிட் போட்டிருக்கேன், ஒரு 5 to 7 kilowatt வந்து ஆஃப் கிரிட் போட்டிருக்கேன். ஸோ இது கூட சேர்த்து ஒரு காத்தாடி வச்சேன், அதான் என்னுடைய ஆசை. ஒரு ஓடட்டுமே, ஸோ பந்தாக்காவது ஓட்டமே, அதை இந்த பந்தாக்காக ஓட்டன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி யாரெல்லாம் பந்தாக்காக ஓடட்டும், என் வீட்டில் காத்தாடி ஓடட்டும் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, சும்மா ஒரு அழகுக்காக ஓடட்டும் நினைக்கிறவங்கன்னா விண்மீல் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. அப்படி தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா ஈஸியாக ஆகட்டும், பெரிய பெரிய பணம் படைத்தவர்களாகட்டும், அவங்க போய் அவங்க கிளப்லலாம் போய் உட்காரும்போது என் வீட்டில் விண்மீல் வச்சுருக்கேன்ப்பா ஈஸியாக இல்லை, அவங்க ஆனால் கரண்ட் பில் பார்த்தா மினிமம் 50,000-1,00,000 கட்டுறவங்களாக இருக்கும், அவங்களுக்கு இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பட் ஆனால் அவங்க கிட்ட ஈகோ ஃப்ரெண்ட்லியான விஷயம் இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்களே, அந்த லிஸ்ட்டில் இதுவும் சேருது. நானுமே ஆசைப்பட்டேன் இல்லைன்னு சொல்லலை, என் வீட்டு கூட ஆசைப்பட்றேன் ஒரு காத்தாடி ஓட்டமே. ஏன்னா அங்கே தூரம் வந்து பார்க்குறவங்களுக்கு ஓடிட்டுருக்கோம், ஏன்னா காத்தாடிலாம் ஓடுது எங்கள் வீட்டில், அப்புறம் சோலாரில் வச்சுருக்காங்கப்பா, இந்த பெருமை இருக்குல்ல, பெருமை பேசக்கூடிய விஷயம் இல்லை, இது இந்த லிஸ்ட்டில் இது சேருதுன்னு சொல்ல, ஆடம்பரமான விஷயம் இது சேருதுன்னு சொல்ல வரேன் நான். மற்றபடி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் நார்த்து வேஸ்ட் ஓடவே ஓடாது பஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்களே, இது வந்து ப்ராப்பராக ஒழுங்காக இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க இல்லைன்னு சொன்னாலும் உண்டு. பேரிங் காஸ்ட்டு, அது உள்ள பேரிங் இருக்குல்ல, அந்த பேரிங் வந்து பார்த்தோன்னா வந்து எவ்ரி ஒரு 3 இயர்ஸ் இல்லை 6 இயர்ஸ் ஒரு தடவை நம்ம பேரிங் வந்து மாற்ற வேண்டியிருக்கும். அதில் சொல்லுவாங்க வந்து கிரீஸ்லாம் போட வேணாம் சார், செல்ஃப் லூப்ரிகன்ட் தான், கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் அது உள்ளே வந்து ஓடக்கூடியது சுத்தக்கூடிய இடம் எல்லாமே பார்த்தோன்னா வந்து தேய்மானம் ஏற்படக்கூடிய இடம், எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து மூவிங் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் கண்டிப்பாக தேய்மானம் இருக்கும். சோலார் அப்படி இல்லை, போட்டு விட்டா அப்படியே இருக்கும், அது கூட தான் மெயின்டெனன்ஸ் இருக்குது. தொடங்கினமே நீ தானே சொன்ன மேலே ஏறி தொடக்கலாம் என்ன போயிட்டு வந்து ரைட்டு, என்ன ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஏறி தொட, 2 மாதத்துக்கு ஒரு தடவை தொட, நான் கண்டுக்கிறதே கிடையாது, மழை வந்துச்சுன்னா விட்டு அவ்வளோதான் போயினே இருக்கும் அவ்வளோதான். இந்த வருஷத்துக்கு ஒரு 4 வாட்டி தொடச்சா 5 வாட்டி தொடச்சா பெரிய விஷயம், அவ்வளோ பெருசு அவ்வளோ ஹைட்டுக்கு ஏறி புரிதுங்களா பாஸ். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் வந்து ஒரு பைப் லைன் செட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவாக வந்து க்ளீன் ஆகிடும், அது ரோபோட் தான் வச்சு பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சும்மா இந்த கார் வாஷ் இருக்குல்ல அதை எடுத்து சும்மா அடிச்சு விட்டா போகிறோம், இல்லை ஒரு மக்கு தண்ணி இருந்தால் போகிறோம் ஊற்றி விட்டால் போகிறோம், நீங்களே ஏறி கூட க்ளீன் பண்ணிக்கலாம், சின்ன யூனிட்டாக தான் சொல்கிறேன் நான், கரெக்டு தானே. இப்போ நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் பார்த்து வச்சுக்கலாங்களா, வந்து வெளிச்சமே இருக்காது, ரொம்ப ரொம்ப குறைவான வெளிச்சம் தான் இருக்கும், அங்கெல்லாம் வந்து விண்மீல் தான் போட சொல்லுவாங்க, கவர்மெண்ட் அதை தான் வந்து அங்கீகரிக்குது. ஸோ வந்து சோலாரும் போட்டு சில பேர் விண்மீலும் போடுவாங்க, பார்த்துருப்பீ நீங்கள், அது வந்து ரெண்டுமே ஒரு பேரலாக ஒரு விஷயங்களை கொண்டு போயிருப்பாங்க, நல்ல விஷயம், அதெல்லாம் நான் வந்து ஒன்றுமே சொல்லலை, தீஸ் ஆர் தட், ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்கும் கரெக்டு தானே, அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான். பட் ஆனால் வந்து காஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து அதிகம்னு சொல்ல வரேன்,
விண்மில் போடுறதுல காஸ்ட் அதிகம், மெயின்டெனன்ஸ் அதிகம். சில வருஷத்துக்கு அப்புறம் மேலே ஏறி ஏணி போட்டு மேலே ஏறி பண்ணணும், சில இடத்துல கிரேன் கூட்டு வரணும், இறக்கணும் நாளைக்கு ஏதாவது உள்ள அந்த போலை இறக்கணும் அப்படின்னாக்க வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் டர்பைன் எடுத்து இறக்கி வேலை பார்க்கணுன்னா கிரேன் வரணும். நீங்கள் இருக்கும்போது வந்து கரெக்டாக இடம் கடம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா வீடு கட்டி உள்ளே லாரியே வராது, அப்புறம் கிரேன் வரும், அது வர சிக்கல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹைட்டில் தூக்கி வைக்கிறதுனால நாளைக்கு என்றைக்காக இருந்தாலும் ஒரு பயிர் காத்திருக்குது. புயல் மழை எதாவது ஆச்சுன்னா உயிர் சேதமும் கண்ணா பண்ணான்னு ஏற்படும். இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ரெகுலேஷன் கிடையாது. அதாவது வந்து வீட்டுக்கு டொமஸ்டிக் சொல்கிறேன், இவங்களே சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பர்மிஷன்லாம் வேண்டாம் சார்னு சொல்கிறாங்களே தவிர, பட் ஆனால் எங்கேயாவது ஏதாவது அசம்பாவதுங்க தொடர்ந்து நிறைய பேர் போட்டதுக்கப்புறம் ஏற்பட்டுச்சுன்னா அவனால் இதுக்காக தனியாக ஒரு ரெகுலேஷன் கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவலில் பண்ணுறதுக்கு இவ்வளோ மீட்டரியை வந்து இடைவெளியில் ஒவ்வொரு போலும் நீங்கள் போஸ்ட்டும் நம்ம பண்ணணும், அதே மாதிரி இவ்வளோ இடம் இருக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஏக்கர் கணக்கில் இருக்கணுன்றதுல அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. பட் வீட்டுக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்போ இது எங்கே தான் போடலாம் அப்படின்னா, பஸ் மலை பிரதேசங்கள் இருக்குல்ல, உங்கள் வீடு மலையில் இருக்குப்பா, அங்கே சுத்தமாக வந்து மேகமூட்டமாக இருக்கும், அந்தளவுக்கு வந்து வெயில் இல்லாமல் இருக்கும், வேறு வழியே கிடையாது, அங்கே எனக்கு வந்து போஸ்ட்டே கொடுக்கல, ஈவி லைனே இல்லை, இது ஒன்று தான் சார் நம்பியிருக்கேன்னா, தாராளமாக நீங்கள் அந்த இடத்துல வந்து விண்மில் போகலாம். அப்போ அந்த நேரத்தில் அந்த விண்மில் நீங்கள் தெய்வமாக பார்ப்பீங்க, ஏன்னா அப்பா சாமி இதுவாவது கிடச்சிது எனக்கு அப்படின்னு, அதான் உண்மை. ஸோ வந்து அந்த இடத்துல கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கோம், நைட்டு ஓடும், பகல் ஓடும், வெயில் மழை எல்லாத்துலேயும் ஓடும். பட் ஆனால் சோலார் வந்து உங்களுக்கு வந்து மழையாக இருந்தாவோ உங்களுக்கு மூடியான கிளைமேட் இருந்தாவோ அது இப்போ அதனோட ஜென்ரேஷன் கம்மியாக இருக்கும், மழை டைமில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்கும், அது அதெல்லாம் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு சோலார் தான் சக்ஸஸ். கம்பேரிஸ் பண்ணும்போது இதுக்கு அது கம்பேர் பண்ணும்போது பார்த்தா வந்து எல்லாருமே அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்டும் இதை தான் சோலார் தான் போட சொல்கிறாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள், இங்கே வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட்லேயும் ஏன் வந்து விண்மையில் விட்டுட்டு சோலாரை வந்து கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணுறாங்க, புட்டப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதுதான் சக்ஸஸ். அதுனா எங்கேனாச்சும் ஃபெயிலியர் வந்தாக்க கவர்மெண்ட்டாலையும் பதில் சொல்ல முடியாது, இவங்க இவங்க போட்டவங்களாலையும் பதில் சொல்ல முடியாது. நாளைக்கு சப்சிடி கொடுக்கணுனாக்க கவர்மெண்ட் கெட்ட பேர் ஆகிடும், சப்சிடி வாங்கி போட்டேன் நல்லா இல்லை அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க. பட் சோலார் அப்படி இல்லை, மினிமம் கேரண்டி என்ன சொல்கிறாங்களோ மினிமம் ஒரு 5-7 வருஷம் வந்து பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டே இருக்கும், பேட்டரி இல்லாதவருக்கும் ஆன்கிரிட் இருக்கவருக்கும் சொல்கிறேன் நான், 10 வருஷம் கண்டிப்பாக ஓடிட்டுருக்கும். எத்தனை இடத்துல பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த விவசாய பம்ப்லாம் வந்து சோலாரை தான் ஓடிட்டுருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன் பாஸ், இந்த விண்மில் பொறுத்த வரைக்கும் ஏன் பவர் தான் ஜென்ரேட் பண்ணுமா, பம்பாக யூஸ் பண்ணுங்க, அப்படி மட்டும் போங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. புரிதல பாஸு, எனக்கு தேவையான தண்ணி மட்டும் காலையில் சாயங்காலம் எப்போ முடியுது அது இறச்சி ஊற்றுட்டோம், ஹைட்டில் வச்சுட்டாக்க அது மூலம் ஒரு பெல்ட்டோ செயினோ கொடுத்து பம்பு ஓடட்டும், அதுக்கு தனியாக ஒரு கியர் பாக்ஸ் சிஸ்டம் வச்சு நிறைய இடத்துல பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஓகே பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது, இவ்வளோ தண்ணி தான் ஊற்றணும், ஏன் அவ்வளோ கம்மியாக ஊற்றிச்சு அப்படின்னு. தண்ணி வந்தால் சரி, மொல்லாமல் ட்ரிப் இரிகேஷன் மொல்லாமல் தண்ணி அப்பப்போ அப்பப்போ பம்பாய் பம்பாய் விவசாய நிலங்களுக்கு போனால் சரி, பட் இது வந்து பவர் அப்படி கிடையாது. கண்டினியூஸாக உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கலனா ஏற்ற இறக்க இருந்தால் என்ன அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் தான் யோசிச்சு பாருங்கள், சும்மா நார்மலாக வர கரண்ட்டே வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குது, அதுக்கே ஸ்டெபிலைசர் போட யூபிஎஸ் போடுன்னு சொல்லிட்டு இருக்கோம், இது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதுக்கான கரெக்டான கண்ட்ரோல் யூனிட்டு மற்ற விஷயங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த இவ்வளோ ஆசிலேஷனோடு வரக்கூடிய அந்த பவர், ஏன்னா அதிகமாக சுத்தினா அதிகமாக வரும், மீடியமாக சுத்தினா மீடியமாக வரும், அப்புறம் சுத்தலைனா வரவே வராது. இது எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவீங்க? அதுக்கான கண்ட்ரோல் யூனிட்லாம் அது இருக்குது இல்லைன்னு சொல்லலை. பறவைகளுக்கு ஒரு பிரச்சனை தான், வந்து ரெக்க அடிச்சுதுன்னா கஷ்டமாக இருக்கும். பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பறவையோட கழுத்து ரெக்கை கை கால் இதெல்லாம் வந்து அடிபட்டு கீழே இறந்து கிடக்கும், ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்கும். இந்த ரெகுலேஷன்லாம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கெல்லாம் வந்து வெர்டிகல் டர்பைன் தான், நீ அரிசானலாம் எத்தனை அதை ஓடிப்போ. அப்போ அந்த அரிசான டர்பைன்லாம் பார்த்தோன்னா வந்து அந்த பிளேட்ஸ் பார்த்தோன்னா வந்து அதனுடைய அந்த கர்வ்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் அப்படியே முழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஒருவேளை பறவை கிற உள்ள தான் உள்ளே பூந்து அப்படி பூந்து புதுக்குன்னு போயிடும். ஸோ அந்தளவுக்கு கேப் கொடுத்துருப்பாங்க, பெருசாக அடிப்படாது, தப்பிச்சு பறந்தே போயிடும், அந்தளவுக்கு சேஃபாக பண்ணிருப்பாங்க. ஒருவேளை இந்த ஹரிசானல் டர்பைனை விட்டுட்டு வெர்டிகல் டர்பைன் பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க. அவங்களே பார்த்தா வெர்டிகல் டர்பைன் ஒரு 3 டர்பைன் வச்சுருப்பாங்க, அதுக்கு கீழே பார்த்தோன்னா வந்து இந்த ஹப் மோட்டர் மாதிரி அதுலேயே வந்து இருக்கும், ஹப் மோட்டர் எப்படி வீல் இருக்கும் அதை வந்து பேசி அது வழிக்காக ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுலேயே பார்த்தா வந்து ஒரு சோலார் பேனல் வந்து கீழே வச்சுருப்பாங்க, ஹைட்டை மேலே ரூஃப்லேயும் வச்சுருப்பாங்க,
வெர்டிகலாக மூணுக்கும் மேலேயும் பேனல் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 350 வாட்ஸ் பேனல் மேலே இருக்கும், கீழே பார்த்தா ஒரு 350 வாட்ஸ் பேனல் மூணு பேனல் ரெண்டு பேனல் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படி ரெண்டுத்தையும் பேரல் பண்ணி வைக்கிறவங்களும் இருக்காங்க, யாருன்னு தெரியல எனக்கு, புரியல எனக்கு, யாராவது இருந்தீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அந்த பதிவில் மக்களுக்கு எடுத்து போடலாம். ஏன்னா இது எல்லாம் அது ஏதோ ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதில்ல, கொஞ்சம் வசதியானவங்க யாராவது இருந்தால் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணுமே, யார் ஆசையை விட்டுச்சு, என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் இங்கே வந்து காற்று நல்லபடியாக அடித்தா ஓகே, அடிக்கிற இடத்துல ஓகே, நாகப்பட்டினம் மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் தாண்ட சில விஷயங்களில் அங்கெல்லாம் வந்து கன்னியாகுமரி இருக்கும் நல்ல ஓரளவுக்கு விண்டு இருக்குது, அங்கெல்லாம் போடலாம். பட் இந்த பக்கம் நீங்கள் விழுப்புரம் தாண்டி திருச்சி தாண்டின்னு வச்சுக்கோங்களேன், மதுரையிலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் நார்த்து வந்தீங்கனாவே முடிஞ்சுது, எங்கேயுமே அந்தளவுக்கு காற்று கிடையாது, அது போட்டு நீங்கள் பணம் வேஸ்ட்டு தான், மன உழைச்சி தான் ஏற்படுவீங்க, அவங்க கேட்கவும் முடியாது, சார் நான் சொல்லிட்டேன் கரெக்டாக வந்தால் ஓடும் இல்லைனா கிடையாது, நான் காற்றடிக்கலாம் நான் சார் பண்ண முடியும். அப்போ நீங்கள் யாரும் போய் கேள்வி கேட்பீங்க, காற்றையை கேள்வி கேட்பீங்க. பட் சோலார்னால் மினிமம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் அவங்க சொல்கிற ஒரு 5 யூனிட் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 யூனிட்டாவது உங்களுக்கு 2.5 யூனிட்டாவது கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் கொடுத்துரும், காஸ்ட்டும் கம்மி, இன்னும் கம்மியாக போகுது, கண்ணாம்பண்ணு கம்மியாக போகுது, ஏறலாம் ஏற அதுன்னு கம்மியாக போகுது. பட் ஆனால் அது வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு சோலார் போகலாமா இல்லை விண்மீட் போகலாமா அப்படின்றத பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் பஸ்ஸு சில இடத்துல மினிமம் காஸ்ட்டு ஒரு 39,000 ரூபா 40,000 ரூபா 50,000 ரூபாய்க்குள்ளேயே பார்த்தா வந்து விண்மீல்லாம் பண்ணித்தராங்க. இல்லைன்னா சொல்ல, நீங்கள் வந்து இந்தியா மார்ட்ல மாதிரி உள்ளே போய் நீங்கள் சர்ச் பண்ணால் அதில் இருக்கும் 35,000 25,000 18,000 அப்படிலாம் இருக்குது, அதில் என்ன வாட்ஸு 150 வாட்ஸு 200 வாட்ஸு இவங்க சொல்கிறது அந்த 40,000 50,000லாம் பார்த்தா வந்து ஒரு 250 வாட்ஸு எந்த மூளைக்கு 250 வாட்ஸ் யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு பேனல் போடுற மாதிரி 250 வாட்ஸ் இப்போ வர்றதும் கிடையாது, மினிமம் 300 வாட்ஸ் 350 வாட்ஸ் 600 வாட்ஸ் போகலாம் போயிடுச்சு பேனலில் இதெல்லாம் சைஸ்லாம் கெப்பாசிட்டிலாம். ஸோ இப்போ வந்து அப்படி பார்த்தா கூட நீங்கள் வந்து ஒரே ஒரு குட்டி பேனல் ஒரே ஒரு பேனல் போடுறது சாமா, அந்த ஒரு பேனலோட ரேட் என்ன இப்போண்ணா 250 வாட்ஸ் பேனல் ரேட் என்ன பாசு ஒரு 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 7,500 ரூபா 7,500 ரூபாய்க்கு நீங்கள் போடுறது எங்க விண்மில் காஸ்ட் நீங்கள் 40,000 ரூபாய் போடுறது எங்க பேனல் ரேட் சொல்கிறேன், இதுவும் டர்பின் ரேட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இன்வெர்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பேட்டரி இருக்குது. அதே மாதிரி பஸ் இந்த விண்மில் போடுறதுனால ஒரு சில ப்ளஸஸும் இருக்குது, என்னென்னா நம்ம ஒரு நம்ம வந்து லெட் ஆசிட் பேட்டரி வச்சுருக்கோம் அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரியை டீப் டிஸ்சார்ஜ் பண்ண விடாது, ஏன்னா அது எப்போ ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சின்ன ரொட்டேஷன் கிடச்சிட்டே இருக்கிறதுனால மினிமம் உங்களுக்கு ஒரு ஒரு 13 வோல்ட் வந்து மினிமம் கிடைக்கும் அப்படின்றதுனால அது பல்ஸ் பண்ணி உள்ள அந்த சார்ஜ் வழியாக கொடுக்கறதுனால அது லெட் ஆசிட் பேட்டரி வந்து ஓவர் டிஸ்சார்ஜாக டீப் டிஸ்சார்ஜாக விடாது. பட் நம்ம வந்து சோலார்லாம் அப்படி கிடையாது, ஒரு 5.5 மணி வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணால் அதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்வெர்டர் ஆன் பண்ணிங்கன்னா சர் 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 சர்னு உறிஞ்சி லோ பேட்டரியே கத்த ஆரம்பிச்சு விட்டுரும், மறுநாள் காலையில் ஓவராக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜே ஆகாது, அது ரெண்டு நாள் ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு சோலாரில். பட் இது அப்படி கிடையாது, எப்போவுமே வந்து ஒரு மினிமம் ஒரு விஷயத்தை வந்து வச்சுக்கிட்டே இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணுற பவரை பொறுத்து, நீங்கள் ஓவராக டிசார்ஜ் பண்ணால் அதுவும் தான் வேலைக்கு ஆகாது, அது வேறு விஷயம் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம சோலார் போடணும்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாட்டில் தான் பேசுகிறோம், யாரும் 250 வாட்ஸு 100 வாட்ஸு 300 வாட்ஸ் 500 வாட்ஸ்லாம் பற்றி பேசுகிறது கிடையாது அவ்வளோ பொருள், இது வந்து கிலோ வாட்டை தான் பேசுவோம். அதே மாதிரி கிலோ வாட்டை நம்ம விண்மில்ல பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ வாட் அமைக்கணும்னா ஒரு நல்ல கம்பெனி மூலமாக பண்ணணும்னா மினிமம் ஒரு 2.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சரூபா இருக்கும், மெட்டீரியலை பொறுத்து அதனுடைய யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி பொறுத்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டரை பொறுத்து எம்பிபிடியை பொறுத்து மாறுது. ஸோ இது இவ்வளோ காஸ்ட் வருது, அது மட்டும் பார்த்துங்க சரியா. இப்போ நம்ம அந்த மடிப்பாக்கத்தில் போய் ஒரு ஃப்ளாட்டில் போய் எடுத்துடல நம்ம ஒரு விண்மில், அவங்க வந்து இப்போ கைட்டிட்டாங்கன்னு சொன்னல, அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா பாஸ், இவர் வந்து ஃப்ளாட்டில் வச்சுருக்காரு, ஏன்னா உங்களுக்கே தெரியும் அப்போ கீழே இருக்கவங்க எல்லாம் மேலே வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, ஏன் அப்படின்னா பாஸ் இவர் வந்து ப்ராப்பராக முதல்ல வந்து எரெக்ஷன் பண்ணலை நான், ஸோ அது அது பண்ணாதனால என்னாச்சுன்னா வந்து வேகமாக ஓடும்போது அந்த வால் வழிக்காக வந்து நான் ஒரு சவுண்டு க்ரியேட் ஆகும் ஓடுறப்போ, அந்த சவுண்டு தான் வயசானவங்க படுத்துட்டு இருந்தாவோ குழந்தைங்க படுத்துட்டு இருந்தாவோ தூக்கத்தில் நல்ல டீப் ஸ்லீப் எடுத்து கண்ணு புழுக்கும் போது ஊன்னா என்ன பண்ணுவீங்க, என்னென்னா அது சவுண்டு வருது வெளியே வந்து பார்ப்பீங்க பார்க்க மாட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு வால் வழிக்காக வந்து ஒரு சவுண்டு வந்து க்ரியேட் ஆகும், அது கரெக்டாக வந்து உள்ளே வந்து ஃபோம்லாம் வச்சு அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணார் செஞ்சாரு அப்போ சவுண்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளாட் மாதிரி விஷயங்களுக்கு இது செட் ஆகவே ஆகாது. அப்போ சோலார் மட்டும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சோலாருக்கும் செட் ஆகாது, விண்மீலுக்கும் செட் ஆகாது, ஏன்னா ஃப்ளாட்டில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க, கரெக்டு தானே 5-5 அவதாரமாக இருக்கும், அதால் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இவன் வீட்டில் மட்டும் எப்படி ஈபி கட்டாமல் ஓசிலி அனுபவிக்கிறான்ற காண்டில். இப்போ ஒருவேளை நம்ம சோலார் பேனல் அமைக்கிறோன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டாவது மினிமம் வேணும், கரெக்டு தானே, சும்மா ஒரு 2 பேனல் எடுத்தாவே வந்து கூரையே ரொம்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் ஆனால் விண்மில் அப்படி கிடையாது, நான் ஒரு ஆள் நிற்கக்கூடிய இடம் ஒரே ஒரு ஆள் நிற்கக்கூடிய ஒரு 4x4 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாவோ ஒரு 5x4 இருந்தால் கூட போகிறோம் நீட்டாக ஒரு போஸ்ட்டு போட்டு மேலே ஏற்றிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து
பாதுகாப்பாக பண்ணணும். ஸ்டே ஒயரெலாம் இழுத்துக்கு நாலு பக்கம் கட்டணும். ஸ்டே ஒயர் எவனாச்சும் அறுத்துக்கிறது விட்டுட்டா மாடு கீடு உள்ளே வந்து உள்ளே பூந்து லூஸ் பண்ணி விட்டுடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஒரு பக்கம் மட்டும் வளைச்சின்னு போய் டம்மால் போய் ஊந்துரும். நம்ம பசங்க நிறைய இந்த ரினியூபிள் எனர்ஜி சம்மந்தமான எக்ஸிபிஷன்லாம் வந்து போய் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் வந்து ஏன் வந்து விண்மில் அவ்வளோவா இல்லை, ஏதோ ஒரு ஸ்டால் இருக்கும் சின்னதாக வச்சுருப்பாங்க. மேபி அவங்க வந்து ஒரு பிரிண்ட் அவுட்னா எடுத்து பின்னாடி அவங்க பேனர் வந்து தொங்கிட்டு இருப்பாங்க, ப்ராடக்ட் கண்ணில் காட்ட மாட்டாங்க, சும்மா ப்ரௌசர் மட்டும் கையில் கொடுத்துவாங்க பண்ணுறோம் அப்படின்னு. கரெக்டு தானே? பட் சோலார் அப்படி இல்லை, அங்கங்கே வச்சு வச்சுருப்பாங்க, நீங்கள் லைவாக வித் டெஸ்டிங் உட்பட எல்லாமே காட்டுவாங்க. இது ஏன் கொண்டு வந்து வைக்க முடியல, அவ்வளோ பெருசு சார், ஏன் சின்னதாக வைக்கிறது? ஒரு நீங்கள் சொல்கிற 250 வாட்ஸாக கொண்டு வந்து வைக்கிறது எங்கேனாச்சும் எப்போவாது ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்களே தவிர, இதுதான் விஷயம், புரிஞ்சுக்காங்க சரியா? ஸோ அதனால் வந்து சோலாரை விட விண்மில் சிறந்ததா அப்படின்னா சத்தியமாக கிடையாது, சத்தியமாக கிடையாது. பணத்தை நம்பி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லோரும் வைக்கிறனு வச்சுருக்க மாட்டாங்க, எவ்வளோ வீட்டில் வச்சுருப்பாங்க யோசிப்பாங்க, எத்தனை வீட்டில் ஓடிட்டுருக்கோம், ஏன் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதான் ரீசன். நீங்கள் ஒரு வந்து விண்மில் போகிற ஐடியா இருக்குது சார் அப்படின்னா ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துருங்க. நான் மட்டும் இல்லை, சில யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க, அவங்களையும் இப்போ செக் பண்ணி பாருங்கள், அவங்க சொன்னதையும் இப்போ கேளுங்க. நான் மட்டும் தான் அது வந்து எக்ஸ்பர்ட் ஆனோம்னா ஒன்றும் கிடையாது, எனக்கு அனுபவமே கிடையாதுப்பா, இது வாங்கி போட்டு அனுபவம் தான் எனக்கு தெரியும். இதில் உள்ள விஷயங்கள் பாதகங்கள் சாதகங்கள்லாம் நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் எனக்கு வேண்டாம் வீட்டுக்கு வேணாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ வேறு என்ன சிந்தர்